இன்னைக்கு நம்ம வீடியோல கேம் ஆஃப் த்ரோன் சீசன் 8ல 5th எபிசோட் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க, பிகாஸ் கடைசியில ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் இருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லவ்வர்ஸுக்கு மட்டும்தான் அந்த நியூஸோட வேல்யூ தெரியும். ஓகே, நம்ம சேனல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இன்னும் ரெண்டு வெப் சீரிஸ் வர போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வெப் சீரிஸையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வெப் சீரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹன்னா அண்ட் கர்ஸ்ட் தான். ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன நடக்குதுன்னா, வாரிஸ் வந்து ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த லெட்டர் யாருக்காக எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்க டைமில் ஒரு சின்ன பொண்ணு வரா. சின்ன பொண்ணு வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருமோ, அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறா. அதுக்கு வந்து பாரிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீ அதிகமாக எஃபோர்ட் போட்டுனா உனக்கு அதிகமான ஒர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணை வந்து எதுக்காக வாரிஸ் வந்து ஸ்பை பண்ண வச்சுருக்கான். அதாவது அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்பை, வாரிஸ்க்கு ஒரு ஸ்பை, அந்த பொண்ணு வந்து டெனேரியஸே ஸ்பை பண்ண வச்சுருக்கான் வாரிஸ். ஏன்னா வந்து வாரிஸ்க்கு வந்து தெரியும், ஜான் ஸ்னோ தான் கரெக்டாக இருப்பான் அயன் த்ரோனுக்கு அப்படிங்கிறத வாரிஸ் வந்து கணிச்சிட்டாரு. வாரிஸ்க்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வாரிஸ் கரெக்டாக கணிச்சிட்டாரு. அதனால வந்து டெனேரியஸை ஃபாலோ பண்ணி ஆகணும், டெனேரியஸை வந்து நம்ம கண்காணிச்சாகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாரிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் அந்த பொண்ணு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை, வாரிஸ்கிட்ட மாட்டியாச்சு. ஸோ கடைசி வரலும் வாரிஸுக்கு உதவி செஞ்சதாகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு, அடுத்து அந்த பொண்ணு கிளம்பலாம் இருக்க அந்த டைமில் வந்து வாரிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் கிச்சனில் போய் சாப்பிட்டுட்டு கம்முனு அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து ஜான் ஸ்னோ வந்து டிராகன் ஸ்டோனுக்கு அரைவ் ஆகுறாரு. வாரிஸ் வந்து அவரை ரிசீவ் பண்ணிக்கிறாருங்க. இதை வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரியன். ஸோ டிரியன் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஒருவேளை வாரிஸாக இருக்குமோ அந்த ஸ்பை வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து டிரியன் அண்ட் டெனேரியஸுக்கு வந்து தெரிஞ்சிச்சு யாரோ ஸ்பை வச்சு டெனேரியஸை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரியனும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அடுத்து டெனேரியஸ் கிட்ட போய் டிரியன் சொல்கிறாருங்க, ஏன்னா ஹேண்ட் ஆஃப் த குயின்னா சொல்லி தான் ஆகணும். ஸோ வந்து டெனேரியஸ் கிட்ட போய் டிரியன் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து வாரிஸ் வந்து பிட்ரே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வாரிஸ் தான் இதை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிரியனுக்கு இருந்த டவுட்டும் வந்து கிளியர் ஆயிடுச்சு, டெனேரியஸ்க்கு இருந்த டவுட்டும் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த விஷயம் வாரிஸுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா வாரிஸ் தான் ஸ்பை வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கானே. அடுத்து வாரிஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த லெட்டரை உடனே எரிச்சுட்டு, அது என்ன லெட்டர்னு என்ன ஒரு சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கான் பாருங்க வாரிஸ். ஸோ அந்த லெட்டரை உடனே எரிச்சுட்டு அவனோட ரிங்கெல்லாம் கழட்டி வச்சுட்டான். ஏன்னா அந்த ரிங்கோட வேல்யூ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ரிங்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அதாவது வாரிஸ் அரெஸ்ட் ஆக போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. வாரிஸை வந்து டெனேரியஸ் வந்து ஒரு சீ ஷோருக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே தான் டிராகன் இருக்கும், அங்கே தான் தண்டிக்க முடியும். பொதுவாக வந்து டெனேரியஸ் எப்படி தண்டிப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே வந்து டிரியனும் இருக்காரு, நம்ம ஜான் ஸ்னோவும் இருக்காரு. சரி, இப்போ வந்து டிரியன் வந்து வாரிஸுக்கு குட் பை மாதிரி ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாரு. அடுத்து வந்து டெனேரியஸ் வந்து சென்டென்ஸ் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ட்ரெக்காரஸ் அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த டிராகன் வந்து வாரிஸை அப்படியே எரிச்சு சாம்பல் ஆயிடுச்சுங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா உண்மை ஜெயிக்கணும், ஒருத்தன் வந்து உண்மையாக இருக்கான், அவனை வந்து கிங் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடின மனுஷன் வாரிஸ். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெனேரியஸ் வந்து ஒரு செயின் கொடுத்து அதை வந்து நெருப்பில் தூக்கி யூஸ் சொல்கிற யார்கிட்ட அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரேவாம் கிட்ட தான். அந்த டைமில் தான் ஜான் ஸ்னோ அங்கே வராருங்க. ஜான் ஸ்னோ வந்த உடனேமே டெனேரியஸ் வந்து வேற விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்படியே வந்து வாரிஸோட டெத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜான் ஸ்னோ கடுப்பாகி டெனேரியஸை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெனேரியஸ் தன்னோட அத்தை அப்படிங்கிற ரிலேஷன்னால தாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, டிரியன் இருக்காருல்ல, டிரியன் வந்து டெனேரியஸ் கிட்ட பேசுறாரு. எதை பற்றினா, கிங்ஸ் லேண்டிங்கை பற்றி தாங்க பேசுறாரு. டிரியன் வந்து அவரோட அட்வைஸை கொடுத்துதாகணும், ஏன்னா அவர் வந்து குயின்ஸ் ஹேண்ட் இல்லையா. ஸோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வாரில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு மக்கள் மனசில் ஜெயிக்கணும், மக்கள் மனசில் ஜெயிக்கணும்னா நீங்கள் கிங்ஸ் லேண்டிங்கை டைரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் டெனேரியஸ் வந்து இல்லை, நான் டைரெக்டாக தான் அட்டாக் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே அழிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது டிரியனுக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் டெனேரியஸ் எல்லாத்தையுமே வந்து கிளம்பவும் சொல்லிட்டாங்க. ஸோ வாரும் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைமில் தான் டிரியன் வந்து நோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆனால் டெனேரியஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, ஒரு புடிவாதமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெனேரியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெய்மி லானிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்டையும் சொல்லிடுறாங்க. அந்த டைமில் தான் கொடூரமான வில்லி நம்ம சர்சி லானிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா மக்களையுமே வந்து ரெட் கீப்குள்ளே அலோவ் பண்ண சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு சேஃபான ஒரு பிளேஸ், அந்த ஒரு சிட்டிக்குள்ளே அந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் உள்ளே அலோவ் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம வந்து வார் ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே அலோவ் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் கொலை பண்ணி வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுதாபத்தை வந்து க்ரியேட் பண்ணலாம்,
இப்படி பண்ணும்போது டெனேரியஸ் மேலே வந்து எல்லாத்துக்கும் கோபம் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளானோட தான் எல்லாத்தையும் உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்கா. அந்த டைமில் நம்ம டிரியன் அண்ட் ஜான் ஸ்னோ வந்து கப்பலில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரீச்சும் ஆயிட்டாங்க. அந்த டைமில் டிரியனும் டாவோஸும் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷிப்ஸ் பற்றி தான் பேசிக்கிறாங்க. இந்த சண்டை எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்போது ஆரியா ஸ்டார்க்கும் கிளிகேனும் வந்து அந்த சிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க. அதுவும் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டை போடுறதுக்காக தான். நம்ம ஜான்ஸ்னு நம்ம அண்ணன் இருக்கார் அண்டு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஹார்ட் கிளிகேன், இவங்க ரெண்டு பேரும் வந்து தங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்களெல்லாம் பழி வாங்கிறதுக்காகவே வந்து உள்ளே சண்டை போடுறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. அடுத்து நம்ம டிரியன் டிரியன் வந்து ஜெய்மி கிட்டே வந்து பேசுகிறாரு. பிகாஸ் வந்து ஜெய்மியை வேறு அரெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க டெனேரியஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட், இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து பாஸ்டில் எப்படியெல்லாம் இருந்தாங்க அதை பற்றியும் பேசுகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா யூரோனோட ஷிப் வந்து டிராகனை கொல்றதுக்காக டிராகன் ஆர்ச்சோட பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஏற்கனவே யூரன் ஒரு டிராகனை கொலை பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட யூரன் அங்கே நின்றுட்டு இருக்கான். அப்போ என்ன நடக்குதுன்னா எல்லா மக்களுமே வந்து கிங்ஸ் லேண்டிங்கில் வந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. பிகாஸ் வந்து சர்ஜி லானிஸ்டர் அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டா. ஸோ அந்த கேட்டை க்ளோஸ் பண்ண சொன்ன உடனேயும் எல்லாரும் உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒரு வழியாக கிளிகேனும் ஆரியாவும் தந்திரமாக அந்த கேட்டுக்குள்ளே போயிடுறாங்க. எதுக்காகனா ஆரியாவோட லிஸ்ட்டில் வந்து சர்ஜி லானிஸ்டரும் இருக்காங்க. ஸோ ஆரியா வந்து சர்ஜி லானிஸ்டரை கொலை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இருக்கா. ஓகே, இப்போ வந்து ஜெய்மி லானிஸ்டர் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு அவனும் அந்த சிட்டிக்குள்ளே வந்துடுறான். அங்கே சிட்டிக்குள்ளே வந்து அவனும் அந்த கேட்டுக்குள்ளே போய் சர்ஜி லானிஸ்டரை வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் அவனால் அந்த கேட்டுக்குள்ளே போக முடியல, அந்த கேட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி வேறு ரெடியாக இருக்குது. யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் கம்பெனி. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கேட்டில் வந்து ரெடியாக இருக்காங்க, அதாவது கிங்ஸ் லேண்டிங்கோட அவுட் சைட் கேட்டில். அப்போ தான் டிரியன், டாவோஸ், ஜான்ஸ்னோ எல்லாருமே அவங்களோட ஆர்மியோட அந்த இடத்துக்கு வராங்க. அதை வந்து சர்ஜி வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. யாரோ ஒருத்தவங்க சண்டை போட வராங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கூலாக. அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்புள்ஸ் எல்லாம் உள்ளே வரதையும் சர்ஜி லானிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கிளிகேனும் ஆரியாவும் உள்ளே வந்தாங்கல்ல. ஸோ வந்து அந்த கிளிகேன் ஆரியா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அங்கே வந்து தேடியாகணும், யாரை சர்ஜி லானிஸ்டர் தேடியாகணும். இப்போ ஜெய்மி வேற வெளியிலேயே அவுட் சைடில் ஸ்டக் ஆகிட்டாரு. தென் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிராகனில் டெனேரியஸ் வரா. டெனேரியஸ் வந்து எல்லா ஷிப்பையும் எரி எரின்னு எரிக்கிறாங்க. நம்ம யூரோனும் வந்து டிராகன் ஆர்ச்சை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. பட் எல்லாமே வந்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெனேரியஸ் டிராகனை கண்ட்ரோல் பண்ணுற விதம் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டிராகன் எல்லா ஆர்ச்சியுமே வந்து அடித்து நொறுக்கிடுச்சு. ஸோ கப்பலில் இருந்த எல்லா ஆர்ச்சியுமே வந்து அடித்து நொறுக்கியாச்சு. யூரோன் எப்படியே கஷ்டப்பட்டு தண்ணியில் குதிச்சு தப்பிச்சிட்டான். இப்போது அங்கே இருக்க வாலில் இருக்க டிராகன் ஆர்ச்சஸை மட்டும் அழிச்சா போதும், டிராகனை யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது இல்லாமல் டிராகன் அந்த செவுத்தையெல்லாம் ஒட்டச்சிட்டு வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிட்டியை அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம டெனேரியஸ் இருக்க எல்லா கோபத்தையும் காமிக்கிறாங்க. டிராகன் வந்து எல்லா ஆர்ச்சஸையும் வேற அழிக்க ஆரம்பிச்சிச்சு. சர்ஜி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கியூபன் கிட்ட சொல்லி டிராகனை உடனே குழப்பண சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜான்ஸ்னோவும் வந்து சிட்டிக்குள்ளே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டிரியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிட்டியில் தான் அவன் பிறந்து வளர்ந்து எல்லாமே பண்ணியிருக்கான். பட் இந்த சிட்டியவே இப்படி அழிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெய்மி ஓடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியில் போய் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சீக்ரெட் டோர் தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டிராகனை பார்த்து எல்லா பீப்புளும் ஓடுறாங்க. ஏன்னா வந்து அந்த டிராகன் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் டெனேரியஸ்னால இதை பார்க்குறப்ப நமக்கே டெனேரியஸ் மேலே கோபம் வரும். தலகணம் ஒருத்தவங்களை இப்படியெல்லாம் மாற்றுமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே ஆச்சரியப்படவும் வைக்கும். அந்த டைமில் தான் கோல்டன் கம்பெனி எல்லாருமே வந்து அவங்களோட தோல்வியை வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இவங்க கூட சண்டை போட்டு நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெல்லையும் இப்போ ரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெல்லை ரிங் பண்ணுறதுக்காக நிறையா பேர் முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் டெனேரியஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கோவப்பட்டு அந்த ஃபோர்ட்டுக்கு போகலாம், நம்ம அந்த ஃபோர்ட்டியை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் சிட்டியவே டிஸ்ட்ராய் பண்ணி பயங்கரமாக வெறித்தனமாக வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம டெனேரியஸ். அந்த டைமில் தான் என்ன நடக்குதுன்னா கிரேவாமும் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வந்து சண்டை போட்டாகணும், மிஸ்அண்டேக்காக கிரேவாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டெனேரியஸ் எல்லாத்துக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு சொல்லி ஜான்ஸ்னோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். பிகாஸ்
எல்லாருமே வந்து சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கவங்க ஒரு நல்ல சோல்ஜர்ஸ் பேர்ட் கிரேவாம் அட்டாக் பண்றாங்காட்டி ஜான்ஸ்னோக்கே அவங்க மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது. ஜான்ஸ்னோ எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறான், அட்டாக் பண்ண வேண்டாம் அட்டாக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, பட் அவங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாம டெனேரியஸோட மாஸ்டர் மைண்ட், அதாவது இந்த மாதிரி எல்லாம் டெனேரியஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கிறதும் வந்து ஜான்ஸ்னோக்கு அப்பதான் புரிய வருது. அது மட்டும் இல்லாம ஜான்ஸ்னோக்கு இன்னொன்று வேற புரிய வருதுங்க, என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? டெனேரியஸ் குயினா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஜான்ஸ்னோவோட மனசுல ஒரு வித பதிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் பண்ண யாரு தான் குயினை வந்து அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குவாங்க? அது மட்டும் இல்லாம வாரிஸோட ஐடியாவே டிரியனுக்கு இப்பதான் புரிய வருது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே வாரிஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னதான் இவங்க மனசுலலாம் வந்து ஒரு ஃபீல் இருந்தாலும் டெனேரியஸ் கொஞ்சம் கூட இறக்கமே படாம அந்த ஹோல் சிட்டியும் டிராகன் வச்சு அழிக்கிறத நிறுத்தவே இல்லைங்க, பயங்கரமா வேட்டையாடிக்கிட்டு இருக்கா. அந்த சீனை பாக்குறதுக்கும் எப்படிதான் இந்த சீன்லாம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஜான்ஸ்னோ அப்பதான் வந்து எல்லா மக்களும் கஷ்டப்படுறத பாக்குறோம், அண்ட் அவன் சில பேரை வந்து காப்பாத்தவும் செய்யறான். ஏன்னா வந்து ஜான்ஸ்னோ ஒரு நல்ல இறக்கம் உள்ள ஒரு மனுஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும்போது டெனேரியஸ் ஏற்கனவே வந்து ஃபோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண டைம்ல டெனேரியஸ் ஃபோர்ட்டை ரீச் பண்ணிடுறா, அந்த சிட்டி எல்லாம் அழிச்சுக்கிட்டு. அந்த டைம்ல தாங்க ஜெய்மி அந்த வழி, அதாவது அந்த சீக்ரெட் டோர் கிட்ட வந்துட்டான். யூரான் வந்து அந்த இடத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், வந்து ஜெய்மி கூட சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறதுக்காக யூரான் வந்து ஜெய்மியை ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறான். ஏன்னா வந்து யூரானுக்கு ஜெய்மியை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சர்சியும் ஜெய்மியும் ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ ஜெய்மி வந்து பயங்கரமாக யூரானை அவாய்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால வந்து ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜெய்மி லானிஸ்டர் ஒரு கை இல்லாமல் பயங்கர கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க, அதை பார்க்கறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஜெய்மி லானிஸ்டர் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஆனால் சர்சி லானிஸ்டரை கூட்டிகிட்டு வரணும், என்ன தான் வந்து சிஸ்டராக இருந்தாலும் அவன் உண்மையாக லவ் பண்ண பொண்ணு அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக போராடுறான். பட் யூரான் வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டெனேரியஸ் ஃபோர்ட்டையே அழிக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த கோட்டையவே வந்து டிராகனை வச்சு டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னதான் வந்து ஒரு இடத்துக்கு குயினாலும் அந்த இடத்துல மக்கள் கோட்டை எதுவுமே இல்லாமல் எப்படி அவளால் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனாலும் அவள் வந்து அந்த கோட்டையெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டா, பிகாஸ் அவளோட மைண்டில் இருக்கிறது அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஜெய்மியும் யூராவும் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப போய் கஷ்டப்பட்டு யூரான் வந்து எப்படியோ ஜெய்மியை குத்திட்டான். ஓ, ஜெய்மி செத்துருவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்துகிட்டே இருக்கும்போது சர்சி லானிஸ்டர் அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன்னா வந்து சர்சி லானிஸ்டர் தன்னோட டிஃபீட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, சர்சி லானிஸ்டர் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, நம்ம உடனே வந்து வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த சிட்டி ஃபுல்லாக எரியறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் ஜெய்மி வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த குத்துன கத்தியோட கஷ்டப்பட்டு ஒரு ஸ்வாடை எடுத்து யூரானை குத்து குத்துன்னு குத்தி யூரானை வெறித்தனமா கொலை பண்ணிட்டு ஜெய்மி உள்ள போறாரு. ஓகே, கிளிகேன் அண்ட் ஆரியா எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அந்த கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க. யாரை கொலை பண்றதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சர்சி லானிஸ்டரை கொலை பண்றதுக்காக தான். கிளிகேன் வந்து அந்த கோட்டை இடிஞ்சு உழுக ஆரம்பிக்கும் போதே ஆரியாவை வந்து போக சொல்லிடுறா. ஏன்னா வந்து ஆர்யா வந்து ஸ்டார்க்கோட வாரிசு. அது மட்டும் இல்லாமல் ஆர்யா ஒரு நல்ல பொண்ணு, அதனால வந்து கிளிகேன் நீங்கள் இருக்காதா, நீங்கள் இருந்தால் உயிருக்கே ஆபத்து, நீ உடனே கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ஆர்யா அதை அக்செப்ட் பண்ணிக்காம, நான் வந்து இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு புடிவாதமாக இருக்கங்காட்டி கிளிகேன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கு வந்து ஆர்யா வந்து ஒரு சின்ன வேர்ட் சொல்கிறான், அது வந்து கிளிகேனோட ஹார்ட் ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிருச்சுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான், பிகாஸ் கிளிகேன் இல்லைனா ஆரியா இல்லைல்ல. அடுத்து சர்சி லானிஸ்டர் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டா, பிகாஸ் வந்து சர்சி லானிஸ்டர் அங்கே இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கு டெத்து தான். ஸோ வந்து சர்சி லானிஸ்டர் வெளியில் வர கிரிஹார் வந்து சர்சி லானிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா வந்து கிரிஹாரோட வேலையை சர்சி லானிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதான். அந்த இடத்துக்கு தாங்க கிளிகேன் வரான். கிளிகேன் வந்த உடனே எல்லா காட்சியுமே கொலை பண்ணிடுறான். ரொம்பவே சூப்பராக இருக்கு அந்த சீன், பயங்கரமாக சண்டை போடுறான். அவன் வந்து சர்சி இருக்க இடத்துக்கே வந்துட்டான் கிளிகேன். ஸோ வந்து கிரிஹாரை வந்து கிளிகேன் வந்து கொலை பண்ணணும். ஏன்னா வந்து கிரிஹார் வந்து கிளிகேனோட ஒரு மிகப்பெரிய ஒரு விரோதி. ஆனாலும் வந்து கிரிஹார் தான் கிளிகேனோட பிரதர். ஸோ வந்து அவன் முன்னாடி வந்து நின்னவனையுமே கிரிஹார் வந்து கியூபனை கொல்றாங்க. அதை பார்க்கும்போது சர்சி வந்து கிளம்பியே போயிடுறா. ஏன்னா சர்சி வந்து பயந்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாருன்னா கிளிகேன் அண்ட் கிரிஹர் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சர்சி வந்து அந்த மேப் வரைஞ்ச ரூமுக்கு வந்துடுறான். என்ன பண்ணுறதுனே தெரில சர்சிக்கு, பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் ஜெய்மி லானிஸ்டர் உள்ளே வர்றாரு.
உள்ள வந்தோடனே சர்ஜி அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறா. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஓகே, இப்போ வந்து கிளிகேன் வந்து கிரிகாரை குத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் வந்து கிளிகேனால் கிரிகாரை ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு எலினால் ஒரு மலையை வந்து அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அழிக்க முடியாதுதான். ஆனால் எலி நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். பிகாஸ் கிளிகேன் புத்திசாலி, கிரிகார் புத்திசாலி கிடையாது, பலசாலி மட்டும்தான். அந்த டைமில் தான் என்ன நடக்கும்னா, கிரிகார் திரும்பவும் திரும்பவும் வந்து கிளிகேனை அட்டி அட்டி நட்டிக்கிறான், வீசுறான், என்னென்னமோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஆரியா வெளியில் வந்துடுறா, அந்த கோட்டையிலேருந்து வெளியில் வந்து மக்களையெல்லாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறா. பட் ஆரியாவே வந்து அந்த இடிஞ்சு விழுகிற கட்டடம், அந்த டிராகன் கிட்டிருந்தெல்லாம் எஸ்கேப் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ மக்கள்லாம் கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவனால் ஒன்றுமே பண்ண முடில. ஆரியா கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கா, அந்த டைமில் வந்து ஒரு பிரிக்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது. அந்த இடத்துலேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தவிச்சிட்றா. அதுக்கப்புறம் ஆரியா ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஷாட் வந்து சினிமோட்டோகிராஃபி ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னே சொல்லலாம். அந்த டைமில் தான் என்ன நடக்குதுன்னா, ஆரியா ஒரு இடத்துக்கு போய் கீழே விழுந்துடுறா. அந்த இடத்துக்கு வந்து ஒரு கல்லும் வேற விழுகிற மாதிரி அவர் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, கிளிகேனும் வந்து கிரிகார்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பிகாஸ் வந்து கிளிகேன் வந்து நல்ல சண்டை போடுறவனாக இருந்தாலும் கிரிகாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி இருக்கங்காட்டி அவனை வந்து கொலை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் தான் வந்து ஒரு பொண்ணு, அதாவது ஒரு லேடி வந்து ஆரியா ஸ்டார்க்கை எல்லாருக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் ஓடுவாங்க. அந்த டைமில் சேம் டைமில் கிரிகார் வந்து கிளிகேனை பிடிச்சது வாலில் தூக்கி அவனை கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அவனோட கண்ணையும் நசுக்க ஆரம்பிச்சிடறான். அது பார்க்குறக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் கிரிகாரை வந்து கிளிகேன் சும்மா விடுறதா தெரில. அவன் வந்து கொலை பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான், அதாவது கிளிகேனை கொலை பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ கிரிகாரை கிளிகேன் கத்தியில் குத்து குத்துன்னு குத்தி ஒரு வழியாக கீழே தள்ளி விட்டுறான். அதுவும் எப்படி குத்துறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி குத்தாலும் சாகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணிலேயே டேரெக்டாக குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கிளிகேன் வந்து கிரிகாரை பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபயரில் விழுந்துடுறாங்க. ஸோ அங்கே வைல்டு ஃபயர் வெடிக்குது, அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபயர்லேயே விழுந்து இறந்துடுறாங்க. பட் ஆரியா தப்பிச்சுக்கிறா. இது வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜான்ஸ்னு இருக்காருல, ஜான்ஸ்னு எல்லாத்தையும் ஃபால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போய்கிட்டே இருக்காரு. பிகாஸ் வந்து எல்லாரும் இப்போ வெளியில் போனால் தான் அந்த சிட்டி விழுகிறதுலேருந்து, அதாவது அந்த சிட்டி இடிஞ்சு விழுகிறதுலேருந்து தப்பிக்க முடியும். அடுத்து ஆரியா வந்து எந்திரிக்கிறா, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, ஒரே ஒரு உமன் மட்டும் வந்து அங்கே அவ கூட ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆரியா வந்து கோ அவுட்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து டெத்ரேக்கி வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்காட்டி அந்த உமனை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆரியானால் சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே முடியல. இப்போது அந்த உமனும் அவங்க கையில் இருந்த குழந்தையும் இறந்துருச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, சர்ஜி வந்து அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடுறா, யார் கூட, ஜெய்மி கூட. அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளியில் ஈஸியாக தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு, பட் எல்லா வழியுமே வந்து பிளாக் ஆகிருக்கு, அவங்கனால இப்போ வெளியிலேயே போக முடியல. ஸோ வந்து சர்ஜி வந்து அழுகிறா, எனக்கு வந்து இந்த குழந்தையாச்சும் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் ஜெய்மி வந்து கூல் டவுன் சர்ஜி, ரெண்டு பேரும் வந்து அழுகிறாங்க, வேற வழியே கிடையாது, அவங்க இறந்து தான் ஆகணும். பிகாஸ் அவங்க இறந்தா தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கன்க்ளூஷனுக்கு வரும். அடுத்து ஒரு சீலிங் விழுந்து அவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. அடுத்து ஆரியா ஸ்டார்க் இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவள் எந்திரிக்கிறா, எந்திரிச்சு அந்த சிட்டி ஃபுல்லாக வந்து அழுக்கு, தூசி, குப்பை இந்த மாதிரி இருக்குது. வேற வழியே கிடையாது, இந்த சிட்டியை வந்து இப்போ வந்து டெனேரியஸ் அழிச்சிட்டா இந்த சிட்டியை மறுபடியும் பில்ட் பண்ணுறங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. எல்லா சிட்டியுமே புகையாக இருக்குது, அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் தனியாக தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு. ஆரியா ஸ்டார்க் அந்த குதிரையில் ஏறி கிளம்பிடுறா. அண்ட் அந்த சிட்டி வந்து ரொம்பவே அழகாக இருந்த சிட்டி ரொம்ப வந்து இப்போ வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, ஏன்னா டெனேரியஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டா. அப்போ தாங்க ஒரு முக்கியமான சீன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா நம்ம வீடியோக்கு எண்டு சீன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அடுத்த எபிசோடில் தான் தெரியும், லாஸ்ட் எபிசோட், ஃபைனல் எபிசோட். ஒரு மிகப்பெரிய ஜேர்னி, ரொம்பவே தேங்க்ஸ் இவ்வளோ ஜேர்னிக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு. அதே மாதிரி அடுத்து ஆரம்பிக்க போகிற வெப் சீரீஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சண்டே மதியம் 12 மணிக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸோட லாஸ்ட் எபிசோட் லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கோம். எல்லாருமே வந்து லைவ்ல பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக இருக்கணும். சண்டே லாக்டவுன், ஸோ எல்லாரும் வந்து ஃப்ரீ டைம்ல ஃபர்ஸ்ட் போட்ட உடனேமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதனால மிஸ் பண்ணாமல் எல்லாரும் சண்டே 12 மணிக்கு ரிமைண்டர் ஃபோனில் வச்சுட்டு பார்க்க வந்துருங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து சண்டே போடுற எபிசோடில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை கேட்டவுடனே கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே வந்து
எல்லாரும் அழுகிற அளவுக்கான ஒரு ட்விஸ்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாரும் பாருங்க. அது வரலும் ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி.